ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது நிறைய பேர் கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, சில்க் த்ரெட் வந்து எனக்கு ஒரு மாதிரி பிசிறு பிசிறாக வருது, சீக்கிரமாக அந்து போயிடுது, அதாவது நீடில் விட்டு எடுக்கும்போது சீக்கிரமாக அந்து போயிடுது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி எனக்கு கொஞ்சம் லென்த்து வரைக்கும் தான் லோட் ஸ்டிச் நல்லா வருது, அதுக்கப்புறம் வந்து பிசிறு பிசிறாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ், எப்படிலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன், பாருங்கள் அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறது, த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நம்பர் 14 நீடில் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பிகினர்ஸ் வந்து கற்றுக்கும் போது 13 and 14 நீடில் எடுத்துக்கோங்க, சில்க் த்ரெட் அண்டு சரி த்ரெட். நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணி எங்கே ஸ்டிச் பண்ணாலும் அங்கே வந்து 14 and 13 நம்பர் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி ஜர்தூசி, சுகர் பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 23, 24 யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீடிலோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஃபர் ஆகும். இதில் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஒரு த்ரெட்டை வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இந்த ஷேப்குள்ளே வந்துடும், இந்த ஹூக் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே வந்துடும். பட் 23, 24லலாம் வந்து சீக்கிரமாக பிசிறு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் அந்த டிப்பு. ஸோ அதனால் இந்த ஹூக் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக த்ரெட்டு வந்து அந்து போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பிகினர்ஸ் வந்து 13 and 14 நீடில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 23, 24 நீடில் யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு வர்றதுக்கும், 13 and 14 நீடில் யூஸ் பண்ணும் போது த்ரெட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஸோ அதனால் இப்போ வாங்க பார்க்கலாம், இப்போ நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீழே நீங்கள் த்ரெட்டை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்கிட்ட சிங்கிள் பண்டில் தான் த்ரெட் இருக்குது, ஒரே கலரில் ஒரே ஒரு பண்டில் த்ரெட் தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து நீடியில் உள்ளே விடுறேன், அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்துலருந்து த்ரெட்டை வெளியெடுக்கிறேன். பாருங்கள், வெளியே எடுத்துருக்கேன்னா, சப்போஸ் த்ரெட்டு வரல அப்படின்னா நீங்கள் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீடியில் உள்ளே விட்டு அந்த இந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுக்கணும். இங்கே கரெக்டாக அந்த ஷார்ப்பில் இருந்தே எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள நீடியில் விட்டு இப்படி இழுக்கணும். அப்போ தான் வந்து அது பிசிறு வராமல் கரெக்டாக சில்க் த்ரெட் அதோட ஷேப் கரெக்டாக அந்த பிசிறு வராமல் வரும். மற்றபடி நீங்கள் இந்த த்ரெட்டை வச்சுக்கிட்டே, அதாவது அந்த ஷார்ப்பாக அந்த நீடிலோட எண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசிறு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் த்ரெட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிசிறு வருது, டைட்டாக இருக்குது, வரமாட்டுக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீடியில் உள்ள தள்ளி வச்சுட்டு மேலே இழுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிசிறு வராது. எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் திருப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு வர மாட்டேக்குது, எனக்கு வரும் பட் வர மாட்டேக்குது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், கொஞ்சம் நீடியில் உள்ளே விட்டுட்டு இழுங்க, அப்போ பிசிறு வராமல் வரும். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். நல்லா க்ளோஸ்அப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ செயின் ஸ்டிச் போடலாம். கற்றுக்கும் போது இந்த மாதிரி உள்ளே விட்டு இடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வரும். பாருங்கள், நல்லா நீடியில் திருப்பி கரெக்டாக ஷார்ப்பாக இடுங்க, ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை, அவ்வளோதான். அந்த பிசிறு வராமல் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்காக கொஞ்சம் லாங்காக, இப்போ லாங்காக போடும்போது உங்களால் இழுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை இழுத்து இப்படி உள்ள நீடியில் நல்லா உள்ளே விட்டு இழுங்க. இந்த தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இழுங்க. அந்த ஷார்ப்பில் வச்சு, ஷார்ப்பாக அந்த நீடிலோட டிப்பில் வச்சு இழுக்காமல் இந்த மாதிரி இழுங்க. இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு இழுக்கும்போது இப்படி இழுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட பிசிறு வராது. உங்களுக்கு இப்படி இழுக்கும்போது பிசிறு வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ள நீடியில் விட்டு எடுங்க. நீங்கள் வந்து த்ரெட்டை, அதாவது நீடியில் உள்ளே விட்டு அதை ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது உங்கள் த்ரெட்டில் பிசிறு வர்றதும் பிசிறு வராமல் இருக்கிறதும். அதே போல் டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க, மெதுவாக கொஞ்சம் உள்ளுக்குள்ளே. இப்போ வந்து டைட்டாக மாட்டிகிட்ருக்கு, நீங்கள் கீழேயும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலேயும் டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா த்ரெட்டு அந்து போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் கீழே ஃப்ரீ மோஷனில் விடுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நீங்கள் அடியில் பிடிக்கிறது. ஓகேங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும், நீங்கள் ஃப்ரீயாக வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். நல்லா கவனிங்க நான் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்களா.
ஸோ இது போல் நீங்கள் ரொம்ப லாங் செயின் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அது போல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது மாதிரி கொஞ்சம் உள்ளே விட்டு எடுத்து கூட இப்போ எண்ட் நாட் போட்டுடலாம். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நாட் போட்டாச்சு, மெதுவாக அந்த த்ரெட்டை விட்டு எடுத்து கீழே இழுக்க போகிறோம். எனக்கு நாட் விழலை, இருங்க போடலாம். ரெண்டாக வந்தாலுமே கரெக்டாக அந்த நீடியில் பிடிச்சி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா மெதுவாக நாட் போடுங்க. நம்ம வேகமாக பிடிச்சி இழுத்தோம்னா அந்த போயிடும். ஓகேங்களா, இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் எண்ட்லேயும் நாட் போடணும். இப்போ வந்து இதிலே லோட் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருப்பி திருப்பி எடுக்கும்போது ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுவே நான் வந்து கீழே நம்ம நார்மலாக பைப்பிங் த்ரெட் கொடுப்போம், நான் பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக இதையே வந்து செயின் ஸ்டிச் போட்டு அடியில் வந்து லோட் ஸ்டிச் மாதிரி நல்லா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் நான் எப்படி செயின் ஸ்டிச் போடுறேன்னு மட்டும் நல்லா கவனிங்க. கரெக்டாக அந்த நீடியில் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து 90 டிகிரியில் வந்து நீடியில் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்கும் போது அந்த ஹோல் வரதுலாம் வராமல் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் செயின் ஸ்டிச் போடும்போதோ இல்லை லோட் ஸ்டிச் போடும்போதோ சைடில் வந்து ஃபேப்ரிக்கில் நல்ல பெரிய ஹோலாக வருது அப்படிங்கிறதுலாம் எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டு சைடும் டைட்டாக பிடிச்சி இழுப்பீங்க. பார்த்தீங்கன்னா கீழேயும் த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிப்பீங்க, மேலேயும் பிடிச்சி இழுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேகமாக இழுத்து இழுத்து போடும்போது தான் நமக்கு அந்த மாதிரி வரும். வேணும் இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக போட்டுக்கலாம், அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்டிச்சுக்கு. இந்த மாதிரி நமக்கு பைப்பிங் த்ரெட் இல்லாதப்போ இந்த மாதிரி கூட நம்ம வந்து நம்மளோட லோட் ஸ்டிச்சுக்கு எம்போஸ்டாக த்ரெட்டை வச்சு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு லோட் ஸ்டிச் போடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லோட் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ இப்படி இழுக்கும்போது வரல அப்படின்னா கொஞ்சம் நீடியில் உள்ளே விட்டு எடுங்க, அப்போ தான் வந்து பிசுறு வராது. அந்த டிப்பை வச்சுக்கிட்டே இழுக்கும்போது தான் பிசுறு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் போடுறேன். ஃப்ரீ மோஷனில் ஸ்டிச் பண்ணுங்கள். வரல அப்படின்னா கொஞ்சம் உள்ளே விட்டு அந்த மாதிரி எடுக்கணும். புரியுதுங்களா, இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். வரல அப்படின்னா கொஞ்சம் நீட்டியில் உள்ளே விட்டு இப்படி எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த டிப்பில் மாட்டிக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா எப்படி அந்த பிசுறு வருது பாருங்கள். நானே எனக்கே இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண எனக்கே இப்படி வருது பார்த்தீங்களா. அப்போ பிகினர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வரும்னு பாருங்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனமாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் த்ரெட்டோட குவாலிட்டி பொறுத்தும் இருக்குது பிசுறு வர்றது. ரொம்ப லைட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பிசுறு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஃப்ரீயாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் சாஃப்டாக ஸ்மூத்தாக எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு அழகாக வரும். பாருங்கள் எனக்கு சிங்கிள் த்ரெட் மட்டும் வருது. அப்போ கீழே இழுத்துட்டு கரெக்டாக நம்ம இந்த இதை இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் சிங்கிள் த்ரெட் வரும்போது. டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஃப்ரீ மோஷனில் ஸ்டிச் பண்ணி கொண்டு போகணும். இதே 23-24 நெடியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அந்த ஷார்ப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசுறு கண்டிப்பாக வரும். பாருங்கள் எனக்கு சிங்கிள் த்ரெட் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே த்ரெட்டை இழுத்துட்டு இங்கே ஆல்ரெடி போட்ட த்ரெட்டை கரெக்டாக நம்ம இப்படி பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சிங்கிளாக வராமல் நீட்டாக வரும்.
மெதுவாக சாஃப்டாக திருப்பி கரெக்டாக நீடியில் நீங்கள் திருப்பணும். மெதுவாக திருப்பி திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நல்லா ரொம்ப நல்லா கிராஸாக நான் லோட் ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக நான் எப்படி த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக, எப்படி த்ரெட்டை இழுக்கிறேன் வெளியே எடுத்து அப்படி தெரியணுங்கிறதுக்காக தான் நல்லா கிராஸாக லோட் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். பார்த்திங்களா, எனக்கு சிங்கிள் த்ரெட் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா பேக்கில் இழுத்துடணும். மெதுவாக இழுத்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணது கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு அடியில் ஃபார்மலாக இருக்கும். ஓகேங்களா, எனக்கு இப்போ வந்து அடியில் டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம எண்டில் நாட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிடில் நமக்கு த்ரெட்டு தீந்துருச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல எண்டில் நாட் போட்டுட்டு திரும்ப எகெயின் வேறு த்ரெட்டு எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இது போல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம சாஃப்டாக திருப்பணுங்கிறதுக்காக தான் நான் ஆல்ரெடி வந்து லோட் ஸ்டிச்லாம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம், எண்டில் நாட் போட்டுடலாம். இந்த நாட் போடும்போதெல்லாம் நமக்கு அது டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக டபுள் ஸ்ட்ராண்ட் வராது. ஸோ அதனால் பார்த்து மெதுவாக எடுத்து டபுள் ஸ்ட்ராண்ட் போடுங்க. எண்டில் நாட் போட்டுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது போல் நார்மலாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.